பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, பாவியான மனுஷன் பரிசுத்தரே இயேசுவே, என்னை விட்டு போக வேண்டுமே. பாவியான மனுஷன் பரிசுத்தரே இயேசுவே, என்னை விட்டு போக வேண்டுமே. ஓ, இவர் பரிசுத்தமான தெய்வம். எந்த வாய்ப்பும் இல்லாத இடத்திலே இவருடைய வார்த்தையினால் ஒரு பெரிய அற்புதம் வந்து விட்டது. இவர் நான் பாவியான மனுஷன், என்னை இவர் நெருங்கி நெருங்கி வருகிறார். என்னுடைய மாமியை சுகப்படுத்தினார், என்னுடைய பெயரை மாற்றினார், இப்பொழுது இன்னும் என்ன நெருங்கி வருகிறார். ஓ, இந்த பரிசுத்தமான தெய்வத்தின் முன்னால் நிற்கிறதற்கு நான் தகுதியற்றவன். ஏன் போய்விடும் என்று சொன்னான்? ஏன் போய்விடும் பேதுரு சொன்னாரு? இயேசு கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமலா? இல்லை, இயேசுவோடு இருப்பதற்கு தான் தகுதி இல்லை என்று உணர்ந்தபடியினார். இப்படிப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும். I am something என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ, எவளொருத்து நினைக்கின்றாளோ, அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்றவர்கள் அல்ல. I am nothing என்று நினைக்கணும், நான் ஒன்றுமில்லை என்று நினைக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? லூக்கா 5:32 வாசியுங்கள். அந்த அந்த அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடந்தது. இயேசு கிறிஸ்து சொல்வதை பாருங்கள். லூக்கா 5:32, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும். நான் பாவி என்று ஒருவன் உணர்ந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் தான் இயேசுவுக்கு வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமானுக்காய் அல்லவே பாவிக்காக வந்தவர் உன்னை விட்டு போய்விடுவாரோ. நீதிமானுக்காய் அல்லவே பாவிக்காக வந்தவர் உன்னை விட்டு போய்விடுவாரோ. நோயுள்ள மனிதருக்கு மருத்துவரும் வேண்டுமே, சுகமுள்ளோருக்கு அல்லவே. நோயுள்ள மனிதருக்கு மருத்துவரும் வேண்டுமே, சுகமுள்ளோருக்கு அல்லவே. என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அப்பா, நோயிட்டவனுக்கு தான் வைத்தியன் வேணும், நோயுற்ற மனிதருக்கு தான் வைத்தியர் வேணும், சுகமுள்ளவனுக்கு வைத்தியம் வேணுமா? வேணுமா? வேண்டாம். நீங்கள் பாவி என்று உணர்கிறீர்கள் அன்பானவர்களே, உங்களிடத்தில் இன்னும் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்கிற உணர்வு இருக்கிறதா? இல்லை என்றால் பக்கத்து மனிதரை பார்த்து, இன்னொருவரை பார்த்து, அவனை விட நாம் பெட்டர், இவனை விட நாம் பெட்டர் என்று உங்களை நீங்களே தேற்றி கொண்டிருந்தால், நீங்கள் உங்கள் கண்களில் நீங்கள் பாவிகள் அல்ல. பாவி இல்லாத ஒரு மனுஷனுக்கு இயேசு உதவி செய்ய முடியாது, முடியாது. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று பேதுரு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே, இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். அல்லேலூயா. பயப்படாதப்பா, உனக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. இயேசு பரிசுத்தர், நான் பாவி, எப்படி அவர்கிட்ட போவேன் நினைக்கிறேன். பயப்படாதே, இன்று முதல் நீ மனிதரை பிடித்தவராயிருப்பாய். என்னை விட்டு போய்விடும் என்ற ஆண்டவரே என்று சொன்ன பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? போய்விடும் என் இயேசுவே என்று சொன்ன பேதுரு போய்விட்டார் இயேசுவுடனே. போய்விடும் என் இயேசுவே என்று சொன்ன பேதுரு போய்விட்டார் இயேசுவுடனே. போய்விடும் என் இயேசுவே என்று சொன்ன பேதுரு போய்விட்டார் இயேசுவுடனே. போய்விடும் என் இயேசுவே சில மனிதர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. மோசே முட்சையின் நடுவில் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவரை எகிப்திலிருந்து மக்களை மீட்பதற்காக அழைத்த போது என்ன சொன்னார்? என்னால முடியாது, நான் போக மாட்டேன். நூற்றுக்கு அதிபதி ஒருவனுடைய குழந்தையை வேலைக்காரனை சுகமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவோட வீட்டுக்கு போகும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லி அனுப்பினார்? இயேசுவே, என் வீட்டுக்கு நீர் வர வேண்டாம், வர வேண்டாம்னு சொன்னா ஒருவேளை அவரை மறுக்கிறது மாதிரி
தவிர்க்கிறது போல தோற்றமளிக்கலாம். ஆனால் அந்த மனுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் தகுதி இல்லை. இதுதான் தேவையான ஒரு ஒரு ரட்சிப்புக்கு தேவையான அடிப்படை தகுதி என்பானவர்களே.